சீக்கிரமா சாப்பாடெல்லாம் தேடி முடிச்சு சாப்பாடு நமக்கு கிடைக்கல. இப்ப அங்க ஒரு மெயின்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து சாப்பாடு இருக்குங்கிறது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் தூங்கிட வேண்டியதான். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம தரவழித்தோட அந்த புது வீடோட டூர் உங்களுக்கு கட்டுறேன் ஜெசுவாமிலி. நான் வண்டி வந்து போயிருமான்னு தெரியலையே. ஹாய் ஜெசுவாமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. சரித்திர பாப்பா, நான், அம்மா, ஸ்னேகா எல்லாருமே சூப்பராக கிளம்பி இன்றைக்கி வந்து நம்ம தரவிகுளத்து ஊரில் உள்ள ஒரு கோயில், சின்ன கோயில் திருவிழாவாமா? ஆமாம், நிக்கோலோசியார் கோயிலுக்கு வந்து, செயின்ட் நிக்கோலாஸ் கோயிலுக்கு வந்து இன்னைக்கு திருவிழா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம தருவலத்துக்கு தான் போக போகிறோம். தருவலத்துக்கு போய் செம்பியா பாட்டி வீட்டில் இருக்க போறோமா, நம்ம வீட்டில் இருக்க போறோமா? செம்பியா பாட்டி வீட்டில் இருக்க போறோமா, நம்ம வீட்டில் இருக்க போறோமா? ஓகே 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 ஓகே, என்ன ஓகே, வாங்க எல்லாரும் ஃப்ரேமுக்கு வாங்க. ம், சொல்லுங்க என்னென்ன சொல்லணும்னு சொல்லுங்க. நல்லா இல்லையா? இப்ப நல்லா இருக்கேன். ஓகே, சரி, எப்படிலாம் சோதிக்கிறாங்க? கண்ணு கூசுது இல்ல? ஓகே, இப்ப வந்து தெருவுலத்துல புது வாடகை வீடு பிடிச்சிருக்கோம் நம்ம. ஆமா, அந்த வீடு வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு வாடகை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது கூடிய சீக்கிரத்துல நாங்க சொல்றோம் ஜெய் ஃபேமிலி. ஏன்னா அந்த வீடு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல நின்னுக்கிட்டா, நம்ம வாடகை வீடு எதுக்கு பிடிச்சிருக்கோம்னா, நம்ம தெருவுலத்து வீடு வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஜெய் ஃபேமிலி. ஸோ அதை கெட்டுற வரைக்கும், அந்த ஜாமான்கள்லாம், ஐ மீன் உடஞ்சிருக்கிறத கெட்டுற வரைக்கும் இந்த ஜாமான்லாம் தூக்கி போடுறது கொஞ்சம் இடம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம தரவுலத்தில் ஒரு வீடு பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு தான் காலை அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம திருவிழாவில் என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க ஜெய் ஃபேமிலி. ஸோ செம்மையாக பட்டி வருவாங்கல்ல, தெரியல அது என்ன, தரவுலத்துக்கு போயிட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதை பார்க்கலாம் ஜெய் ஃபேமிலி. வந்து பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டி காரு, பலூனு எல்லாம் வந்து சின்ன பேர் அவங்க வாங்கி வந்துருப்பல, அதே மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல்லாம் அவளுக்கு தானே ஃபெஸ்டிவல். ஆமாம், அவங்க கண்ணக்கடெல்லாம் சுற்றுவா வாங்குவாளாகும். ஆமாம், சின்ன பிள்ளைக்கு நம்ம வாங்கணும் பாப்பா, எல்லாத்தையும் கடையில் பாப்பா எப்படி இருக்காங்க பாருங்க, நண்பர்களே பிள்ளை யூஸ் பண்ணதோ இல்லையே, சின்ன பிள்ளைக்கு குட்டி குட்டியாக ஏதாவது பலூன் திருவிழாக்கு சரித்ரா ப்ளூ, அம்மா ப்ளூ, அவங்க ரெண்டு பேரும் மேட்சிங்கான அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்க. சரி, அம்மாவை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா வாங்கி கொடுத்த நெக்லஸை கையில் பிடிங்கி. ஸோ நானும் ஸ்னேகாவும் ஒரே அவுட்ஃபிட்டு. இங்கே இப்போ ஒரு ஒரு கட்டு நடந்துச்சுல்ல, இருங்க இருங்க, இந்த கட்டில் இப்போ என்ன காமெடி நடந்துச்சுன்னா, சரித்ராவும் அம்மாவும் ஒரே அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அப்படியே வந்துட்டு நானும் ஸ்னேக்கும் ஒரே அவுட்ஃபிட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிரீன் கிரீன் இருக்கா. அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஒரே அவுட்ஃபிட் இல்லை, நீ சட்டை போட்டுருக்க, அவர் சுடிதார் போட்டிருக்கேன், நாங்க தான் சேம் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் நீங்க சேலை கட்டி இருக்கீங்க, அந்த மொக்க போட்டது ஸ்னேகா தான், நீங்க வந்து சேலை கட்டி இருக்கீங்க, சரித்ரா கவுன் போட்டிருக்கா, அதனால நீங்க ரெண்டு பேரும் சேம் அவுட்ஃபிட் இல்ல அப்படின்னு ஒரு மக்கையோட சேர்த்து கலாய்ச்சாங்கல்ல, நாங்க அப்படித்தான் கலாய்ப்போம். ஸோ ஓகே, நாங்க இப்படி பேசிக்கிட்டே மணி ஒன்னா ஆயிடுச்சு, இனிமே தான் ஊர்ல போய் சாப்பிட்டுட்டு திருவிழா என்ஜாய் பண்ணணும். ஸோ வாங்க கிளம்புவோமா, எப்படி கிளம்பு, சரித்ர கிளம்பு, போய் கார் எடுப்போம். இப்போ வந்து நம்ம தரவுலத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஆனா ஒரு சம்பவம், அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா,
காலையில என்ன சொல்லணும், நான் இப்ப திருவிழாக்கு வாரம், சரி நமக்கு வந்து சமையல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, வளர்த்தம்மா வளர்த்தம்மா வீட்டுக்கு போனோடனே நல்லா சமைச்சு சாப்பிட்டு திருவிழா ஒரு கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லல, இங்க பார்த்து இங்க சமையல் இல்லையா, இங்கேயும் எல்லா ஹோட்டலும் அடைச்சிருக்கீங்க பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா ஹோட்டலும் அடைப்பாங்க, எல்லா ஹோட்டலும் அடைச்சிருக்கு. நான் வீட்டுல வச்சு சொல்லி இருந்தா எல்லா கடையும் அடைச்சிருக்கு. சாப்பாடு தேடி அலைஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் புண்ணியவருக்கு ஒரு புரோட்டா கடை போட்டிருந்தா கூட நாலு புரோட்டா தூக்கிட்டு போயிடலாம். இதுல இதா தந்தூரி நைட்ஸ் வெறும் கடை இருக்கு, கடை ஓபன்ல இருக்கா தெரிய பாப்போம். கடை ஏதோ ஓபன்ல இருந்த மாதிரி இருக்கு. தந்தூரி நைட்ஸ் இதுல எங்க டேன் பண்ண எல்லாம் குளியா இருக்கு. சரி இதுல நம்ம யூட்டர் அடிப்போம். தந்தூரி நைட்ஸ்ல நமக்கு இன்னைக்கு லஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு பாப்போம். லஞ்ச் கிடைக்கல. சரி சரி வருது நம்மள தந்தூரி நைட்ஸ் கடை கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இருக்கா? சந்தோஷம். இங்கே வெற்றிகரமாக இன்று பட்டினி என்பதை வெற்றிகரமாக பட்டினி என்பதை உணர்கிறேன். ஆர்டர் போட்டா கடைக்கிட்டே நிப்பான், கடைக்கிட்டே நின்று வருவாங்க. இங்க வரைக்கும் வராதுமா ஸ்விக்கி? இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாரு, ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள வாரா பயணம் ஏழு கிலோமீட்டர் வருமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜெய்ஸ் ஃபேமிலி நம்ம போயிட்டு ஸ்விக்கியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏழு கிலோமீட்டர் தாண்டி நமக்கு சாப்பாடு கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேயே போயிட்டா போயிடுமா? அப்படி இடம் இருக்குமா காரோட? வீடு எங்கே இருக்கு? வீடு கரெக்டாக எங்கே இருக்கு? சாப்பிட்றது தான் கோயில்கிட்ட ஃபோன் பண்ணட்டா? சாப்பிடுறது நம்ம போய் ஆர்டர் போட்டு பார்ப்போம், இல்லைன்னா நான் கிளம்பி அங்கே போய் வாங்கிட்டு வரேன். எப்படி பார்த்தீங்களா சாப்பாடுக்கு எப்படி நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம்னு? பிளானிங் எல்லாம் இருக்கும். ஸ்னேக் பேபிக்கு ரொம்ப வயிறு பசிக்கு தான். ஆமா பசி மயக்கம் வந்து டைம் பண்ணட்டி. பசி மயக்கத்துல போய் கேமரா புடினா அது ஆட தான் செய்யும். பசி மயக்கத்துல கேமரா புடிச்சு ஆட தான் செய்யும். ஏமாந்தங்கள தான் வெளிய நிக்கேன். கொடி வந்து நிக்கும் சாப்பாடெல்லாம் தேடி முடிச்சு சாப்பாடு நமக்கு கிடைக்கல. இப்போ அங்க ஒரு மெயின்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து சாப்பாடு இருக்குன்னு கிடைக்கலங்கறது எவ்வளவு இதா சொல்றேன் பாருங்க நண்பர்களே, வெற்றிகரமா கிடைக்கும். பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுவோம். ஊர் திருவிழா வேற எதுவும் உட்கார்ந்து நல்ல ஒரு பக்கெட் பிரியாணி கெட்டலாம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி இல்ல. காலையில சொல்லிருந்து ஆர்டர் போட்டிருப்பேன். ரைட், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இப்ப வந்து அந்த மெயின் ரோட்ல வந்து சாப்பாடு இருக்கு, நம்ம அங்க போய் நான் வாங்கிடுவேன். இங்க வந்து ஸ்விக்கி வரல. மெயின் ரோட்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கு, மெயின் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கு. சோ நம்ம அங்க வாங்கிட்டு சாப்பிட போறோம் ஜெயசுவாமி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இந்த வீடை உங்களுக்கு நாங்க ஃபுல்லா இப்ப காட்ட போறது இல்ல, இதை வந்து தனியா ஒரு கோண்டூரா நான் உங்களுக்கு போட்டு ஃபுல்லா காட்டுறேன் ஜெயசுவாமி. இந்த வீடு எப்படி இருக்கு, இந்த வாடகை வீடு எதுக்கு வாங்கியிருக்கோம், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு நம்ம வீட்டுல. நீ வந்து கோண்டூர் போடுறதுக்கு ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப பெருசுலாம் இல்ல. நம்ம பொருளை வைக்கிறதுக்கு தக்கன இப்ப கிடைச்சிருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம பழைய வீட்டுல அந்த உடஞ்ச வீட்டுல இருந்து ஜாமான் எடுத்து போடலாம். கடவுளுடைய முன்னால
கோயில்கிட்டே கிடைச்சிருக்கு. சோ நம்ம அதை உங்களுக்கு காட்டுறேன் ஜெஸ் ஃபேமிலி, தனி விலாக நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எல்லாமே நிறைய எடுத்து வைக்கணும்ல. இந்த மயங்கிட்டா சாப்பாடு எல்லாம் மாத்தி மயங்கிட்டா தந்தானி நானே. வரும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி பிளான் பண்ணணும். ஒரு காருன்னு எதுக்கு இருக்கு? ஓன் வெஹிக்கிள் எதுக்காக வச்சிருக்கீங்க சொல்லு. இப்ப பஸ்லயா ஒரு இடத்துல நிப்ப முடியாது, நிப்பாட்ட முடியாது. அவ்வளவு இடம் தாண்டி வந்திருக்கு, வர்ற இடத்துல ஒவ்வொரு இது கூறு கிடையாது நண்பர்களே. வந்ததும் சரியில்லாம் சொல்லாம கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சொல்லி இருந்தாங்க. என்ன செய்ய போறோம் தெரியல, இன்னும் வீட்டுக்கும் போகல, சாப்பிடவும் செய்யல, காரில் உட்காந்து எல்லாரும் போறாங்க, பிளம்பிட்டு இருக்கேன். பாப்போம் இப்ப என்ன நடக்குன்னு பாப்போம். அடுத்து போய் பாட்டிட்ட பூ வாங்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போக போறோம் ஜெஸ் ஃபேமிலி. சரித்ரா பாருங்க நல்லா தூங்கி முழிச்சு மேடம் நீட்டா இருக்காங்க. நம்ம மத்தியானம் சாப்பிட்டோம் ஜெஸ் ஃபேமிலி, மூணு சாப்பாடு எப்படியோ கிடைச்சிருச்சு. ஒரு ஹோட்டல்ல போய் மூணு சாப்பாடு வாங்கி மூணு சாப்பாடு சிக்கன் சிக்கன் சாப்ஸ் வச்சு மூணு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் தூங்கிட வேண்டியதான். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம தரவழித்தோட அந்த புது வீடோட டூர் உங்களுக்கு கட்டுறேன் ஜெஸ் ஃபேமிலி. வண்டி வந்து போயிருமான்னு தெரியலையே. ஏண்டி குட்டையோட எரிக்கலாம் பண்ணவே மாட்டேன். இப்போது எல்லா ஞான பெற்றோரும் இணைந்து அந்த பாஸ்காத்தை அதாவது அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும். அன்னைக்கு ஏதோ பூ வச்சிருந்துச்சு மண்டையில. சத்திரங்க பார், அன்னைக்கு கிளிப் வச்சு விட்டீங்கல்ல பூவை. வா 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 வா.